ஹாய் மேடே பஸ் சிஸ்டர்ஸ், எம்பிரிகல்ச்சர் எம்பி, வெல்கம் டு மை சேனல். இந்தோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்இஏ கட் ஆஃப் 2022, அது கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா. இன்ஜினியரிங் கட் ஆஃபை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் எல்லாம் டாப் காலேஜஸ்க்கு போகணும்னு விருப்பப்படுவீங்க, டாப் கோர்சஸ்க்கு போகணும்னு விருப்பப்படுவீங்க. அதுக்கான கட் ஆஃப் இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு உங்களுக்கு செப்பரேட் வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுதான் இன்ஜினியரிங்க்கான கட் ஆஃப். இந்த மூணு சப்ஜெக்ட் தான் வந்து மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட் வச்சு தான் நீங்கள் இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேட் பண்ண போகிறீங்க. கட் ஆஃபை பொறுத்தவரையும் உங்களுக்கு 200 தான் மேக்ஸிமம் மார்க். 200க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அதான் உங்கள் கட் ஆஃபாக இருக்கும். அந்த கட் ஆஃப்க்கு உங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுப்பாங்க, கம்யூனிட்டி ரேங்க் அண்ட் ஜென்ரல் ரேங்க் கொடுப்பாங்க. அந்த ரேங்க் வச்சு தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். இப்போ நம்ம அந்த 200 கட் ஆஃப்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் எந்தெந்த காலேஜஸ் வாய்ப்புகள் இருக்குது, போன வருஷம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு கட் ஆஃபை பற்றியான ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்க போகிறோம். இது முழுக்க முழுக்க 12th ரிசல்ட்ஸை பொறுத்து தான் பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப்ஸ்லாம் இருக்க போகுதுன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு குட் காலேஜ் கிடைக்கணும், ஒரு குட் கோர்ஸ் கிடைக்கணும் திஸ் இயர், அதாவது இந்த வருஷத்துக்கு ஒரு குட் கோர்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் ஒரு 180 மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம், பட் 12th ரிசல்ட் வச்சு தான் வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு 180 இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் இல்லை ஒரு நல்ல கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, போன வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கட் ஆஃப் அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அதாவது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிண்டி, சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் டாப் கோர்சஸ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், IEEE இந்தமாரி கோர்ஸ் அதாவது இசி இந்தமாரி கோர்சஸ்லாம் ஒரு 195-190 மேலே இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ அதிகமாக சொல்கிறேன் நினைக்காதீங்க, போன வருஷம் அப்படி தான் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் அவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு 180-185 மேலே இருந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஒரு 185-190 மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டாப் காலேஜ் எனக்கு வேணும், எந்த கோர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா ஒரு டாப் கோர்ஸ் வேணும் எந்த காலேஜாக இருந்தால் பரவாயில்லனா ஒரு 170-175 மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் ஒரு ப்ரீ ப்ரெடிக்ஷன் தான் இது. 12th ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போது இந்த வருஷம் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரோட கன்ஃபார்மாக டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயரோட டாப் காலேஜஸோட கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி கட் ஆஃப் கூட டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 12th ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஷுவராக சொல்ல முடியும் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு. இப்போதைக்கு அவ்வளோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதாவது போன வருஷம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரதுனால போன வருஷத்தோட இந்த வருஷம் கட் ஆஃப் குறையிறது தான் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 175-180 மேலே இருந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல குட் காலேஜ் குட் கோர்ஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் எதிர்பார்க்குறீங்க? மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், IEEE, ECE, மெக்கானிக்கல், பயோமெடிக்கல் எல்லாம் விருப்பப்படுவீங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் விருப்பப்படுறீங்க, எந்த காலேஜ் விருப்பப்படுறீங்க, எந்த கேம்பஸ் விருப்பப்படுறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போக 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 உங்களுக்கு எக்ஸ்பைர்ட் கட் ஆஃப் எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அடுத்து எக்ஸ்பைர்ட் கட் ஆஃப் ஒரு ஒரு காலேஜுக்கு என்ன கட் ஆஃப், ஒரு ஒரு கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ன்றத பார்க்கலாம். இது எப்படி பிடிச்சிருக்கோம்னா கேஸ் மேனிங் ஆல்வஸ் பி கான்ஃபிடன்ட் பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.